இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விடயம், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே பழமையான மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வந்து கூகுளில் பார்த்து உறுதி செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து கூகுளில் தேடுறேன், வாட் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே எந்த மொழி வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு தேடியிருக்கிறேன். இப்போ இதோட பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு வந்துருக்கு. சரியானதாக தான் இருக்குது. இது வந்து எல்லாருமே தமிழனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் தான், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இப்போ அடுத்ததாக ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் மனசை வந்து நீங்கள் திடப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே எந்த மொழி வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது தான். இப்போ பார்க்க போனோம்னா உலகத்திலேயே பழமையான மொழி வந்து தமிழ், அதுதான் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரி, என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம தேடுறோம். இப்போ இதோட பதில் பாருங்கள். இந்தியாலேயே பழமையான மொழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதம், அதாவது சான்ஸ்கிரிட் அப்படின்னு வருது. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நான் வந்து மாநிலத்திலேயே முதல் மாணவன், ஆனால் என்னோட உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் முதல் மாணவன் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா உண்மையை வெளியெடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதா. இப்போ தமிழர்கள் ஆகிய நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ ரிப்போர்ட் பண்ணோன்னா அவங்க கண்டிப்பாக மாற்றுவாங்க, அங்கே மாற்றம் ஏற்படும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கூகுளில் வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு தேடணும். சான்ஸ்கிரிட் அப்படின்னு தவறானது வருது இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஃபீட்பேக் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல திஸ் இஸ் மிஸ்லீடிங் ஆர் இன்அக்யூரேட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சென்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிடணும். அவ்வளோதான். நிறையா நண்பர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தா மட்டும்தான் கூகுள் வந்து அவங்க இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த காணொலியோட ஒரே நோக்கம் என்னென்னா இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான். அதனால் தமிழர்களாகிய நாம இந்த மாற்றத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம். வெல்க தமிழ்.